முடியல என்னால முடியல எழுந்து நிக்க கூட முடியல ஏ பூமாரி எழுந்திரு நான் படுக்கணும் இப்பவே வந்து படுத்து கிடக்கா எனக்கு உடம்பு சரியில்லை நான் தான் படுப்பேன் நீ வெளிய போ எப்ப பாரு அது வரைக்கும் இது வரைக்கும் சொல்லி படுத்துக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்கா இவன் இன்னைக்கு பாரு உன்னை அம்மா கிட்ட மாட்டி விட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் ஊசி போட வைக்க என்ன பிரச்சனை பூங்க ரெண்டு பேருக்கும் அம்மா இவளுக்கு என்ன ஆச்சு எப்ப பார்த்தாலும் என் கட்டில வந்து படுத்துக்கறியா அம்மா எழும்பச் சொன்னா எழும்ப மாட்டேங்கறா பூமாரி என்ன ஆச்சு எதுக்கு படுத்து கிடக்கா அம்மா எனக்கு காச்சி அடிக்க மாதிரி இருக்குமா அம்மா அவ நடிச்சிட்டு இருக்கா நம்பாத அவ வேலைக்கு கள்ளத்தனம் பட்டுட்டு இங்க வந்து படுத்து கிடக்கா தள்ளல உங்களுக்கு என்ன ஆச்சு நான் பார்க்கறேன் என்ன ஆச்சு பூமாரி உடம்புக்கு என்ன செய்து ஆமா சுட்டு கிடக்கு காச்சலா இருக்குமோ கசாயம் வச்சு எடுத்து வாட்டாமா அம்மா அவ சும்மா நடிச்சிட்டு கிடக்கா நீ அப்படியே நம்பிட்டு சுத்திட்டு காச்சல் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு காப்பர் ஏல சும்மா இரு அவளுக்கு காச்சல் அடிக்குது போ அங்கட்டு என்னைய அன்னைக்கு சுடு தண்ணிக்குல முக்கனால இவ இன்னைக்கு அவளுக்கு ஒரு கசாயத்தை போட்ற வேண்டியதான் அம்மா நீ போய் தங்கச்சிக்கு கசாயம் போட்டு கொண்டு வா அம்மா அம்மா எனக்கு கசாயலாம் வேண்டாம்மா அம்மா நில்லு என்னைய அன்னைக்கு சுடு தண்ணிக்குல முக்கனால உனக்கு இன்னைக்கு தேவைதான் இன்னைக்கு கசாயம் வரும் அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி பூமாரி எழும்பி உட்கார் இந்த கசாயத்தை குடிச்சிருமா அம்மா எனக்கு கசாயலாம் வேண்டாம்மா இப்படி படுத்து கிடந்தாலே சரியா போயிடும் இல்ல பூமாரி இந்த கசாயத்தை குடிச்சா உடனே சரியாயிரும் எழும்புமா அம்மா முடியாதுமா எனக்கு கசாயலாம் வேண்டாம் அம்மா இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா பத்துக்க எழுப்பி உட்கார வச்சி நான் மூக்க பிடிச்சிடுறேன் கையையும் பிடிச்சிடுறேன் நீ ஊத்திடு வாயில ஏல சும்மா இருல அவளே காய்ச்சல பட்டு கிடக்கா பூமாரி எழும்பி உட்கார் இத குடிச்சிட்டு படு அம்மா என்கிட்ட குடு நீ அவள தூக்கி வை நான் ஊத்தியே ஏல சும்மா இருக்க மாட்டியோ ஓடி ஆடி விளையாண்டிட்டு இருந்த புள்ள படுத்து கிடக்கேன் நானே கவலையா இருக்கேன் நீ உனக்கு என்ன தெரியுது அம்மா தாமா நான் ஊத்தியே அம்மா நீ அவள தூக்கி வை அம்மா எனக்கு ஒரு கசாயம் வேண்டாம் நான் எழுந்தே உட்கார்ந்துட்டேன் எடுத்துட்டு போ இல்ல தங்கச்சி நீ இன்னைக்கு கசாயம் குடிச்சே ஆகணும் இப்ப பாரு தங்கச்சி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சலுமா ஆச்சல தங்கச்சி ஆச்சல ஊத்துறே அண்ணே குடிச்சிரு பூமாரி வாயத்தர குடிச்சிருமா குடிச்சிரு 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 பூமாரி குடிச்சிருமா அப்பதான் காய்ச்சல் உடம்பு பாத்துக்க சேரலாம இருக்க அவள போய் சம்டிட்டா கும்டிட்டான்னு சொல்லுவியா நீ தெரியாம அந்த பக்கம் உலந்துப்பா என்னம்மா இன்னைக்கு ஒரு பக்கமா ஜாயிர மாதிரி இருக்குது அவ பக்கம் பேசிட்டு இருக்கே என்ன என்ன அந்த மிதி மிச்சி தள்ளியே உனக்கு கண்ணு என்ன தெரியலையா ரோசா பூ என்னல வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு வாய கிழிச்சுவேன் பேச்சலி குடியோ பொம்பள பிள்ளைனா உனக்கு ரொம்ப ஓவர் பாசம் ஆயிட்டு என்னைய ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்க போ எனக்கு ஒரு கால வாரம் ஐயோ ஏன் இடுப்பு வலிக்குவே அம்மா முடியலடா சாமி ரொம்ப நடிக்காதல போ நீயா பேசியது என் தாயே நீயா பேசியது தீயை வீசியது என் தாயே தீயல்லி வீசியது நான் தான் பேசனே இப்ப என்னல அதுக்கு இந்த கிளம்பிட்டேன்னு சொன்னேமா குமாரி என்ன போய் டாக்டர்ட்ட போய் ஒரு ஊசி போட்டுமாமா வேண்டாமா இப்ப கசாயம் குடிச்சிட்டேல்ல இதுவே சரியாயிரும் சரி படுத்துக்க கொஞ்ச நேரம் படு அப்புறம் பாப்போம் ஹாய் பாண்டிஸ்வரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய் ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக்